la. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. வீடியோ பார்த்துட்டு ரீல்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போவோம்ல, இந்த மனுஷன் பாடம் ஸ்கிப் பண்ணவே முடியல. ஃபர்ஸ்ட் நீ எப்படி சேர்ந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு நாலு பேர், யார் யாரை பிடிச்சா? தமிழ் தானுங்கிற எல்லாரையுமே பிடிச்சேன்னு சொல்லலாம். நாங்கள் வந்து ஒரு ஷோவில் தான் மீட் பண்ணாங்க. பண்ணி இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு மிக்ஸ் பண்ணணும், புதுசாக வந்து டிஜே வித் ரேப் பண்ணணுன்ற ஐடியாலாம் இல்லை. அவங்க ரேப் பண்ண வந்தாங்க, நான் டிஜேவாக போயிருந்தேன். பக்கத்து பக்கத்து ரூம்ன்றதுனால தம்பி ரூம் போடா அப்படின்னு. இந்த டீம் பார்த்தா பாய்ஸ் படத்தில் மங்களம் சார். பாதிக்கலாம், கடைசியில் மங்களம் சார் ஆகிட்டீங்களே. ஐ மீன் கலாச்சார புளியா இருந்தவங்கள அப்படியே ரைட்டா இந்த வருஷம் ஆச்சு கல்யாணம் நடக்குமா? இந்த வருஷம் ஆச்சு கல்யாணம் நடக்குமா? அவள் என்னோட வள ரோசா தச்சாலே நெஞ்சலேசா. முருகர் மேல பயங்கரமா எல்லாரும் பேசுவாங்க. இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி, ட்விட்டர் போனாலும், எங்க போனாலும் சரி, முருகருக்கு மாதிரி பண்ண முடியுமா? ஒண்ணு பண்ணலாமா? புதுகையில் தவண்டெழுந்து தோகையில் நட்டம் புரிந்து தோரணை படை வளர்த்த வடிவேலாம். காரிருள் கண்ணை மறைக்க பாரினை பறந்து காக்க ஆறிரு கரங்கள் தந்த வடிவேலாம். சின்ன குழந்தையில் வண்ண வடிவேலன் அறதர் கொடுத்த மாம்பழ கண்ணிக்கு கோபம் கொட்டுகவன் பழனி மேலையில் உருவானான். அறதல் அளித்த அவைக்கு லபிக்கும் பாடல்கள் சொல்லிய பாலகுமரன் பிடிய தன் உருகுமை கண்ணபதிக்கிழையோ நாம். தமிழில் ஒரு கடல் எந்தன் கந்தன் குருபரன் அவன் ஆதி சிவன் மகன். வாசுகியோ அடி தேவதையோ இந்த காதலியோ அண்ணன் நட்ட ஜின்னுக்கு சிங்காரி வங்க கடல் அழகின் முத்தாரி வள்ளு வந்த எழுத்தாணி அத்திநகை கொண்ட அலங்காரி. நாடறிஞ்ச அழகிகளா நீங்க எங்க ஜோடி, உங்களை கட்டி கவா வச்சு கவா சொல்லி கொடுங்கடி. கத்தரிப்பு ரவிக்க போட்ட சின்ன பைங்கிளி, கத்தரிப்பு ரவிக்க போட்ட சின்ன பைங்கிளி, உன்ன கொட்டருக்கு ஊரு காயா தொட்டு கவாடி, உன்ன கொட்டருக்கு ஊரு காயா தொட்டு கவாடி. சூப்பர். ஆக்சுவலி உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்வியூ வந்து ஆசைப்பட்டேன், பிகாஸ் வீடியோ பார்த்துட்டு இதுவரைக்கும் ரீல்ஸை பார்த்தா ஸ்கிப் பண்ணிட்டு போவோம்ல, இந்த மனுஷன் பாடவும் ஸ்கிப் பண்ணவே முடியல. ஃபர்ஸ்ட் நீ எப்படி சேர்ந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு நாலு பேர், யார் யாரை பிடிச்சா? தமிழ் தானுங்கிற எல்லாரையுமே பிடிச்சேன்னு சொல்லலாம். நாங்கள் வந்து ஒரு ஷோவில் தான் மீட் பண்ணாங்க, அதுவும் நாங்கள் ரெண்டு பேரும் சோஷியல் மீடியா பிடிச்சிக்கோன்றது. அதுதான் இப்போ நம்மளுக்கு, நம்ம இங்கே பேசிட்டு இந்த நம்மளுக்கு வந்து அந்த தமிழ் பிடிக்கும் இல்லையா? நம்மளுக்கு ஈழத்தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதில் நம்ம அந்த அப்போருந்து பார்த்து வந்து அந்த பாதிக்கப்பட்டதுனால அது அதனாலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது அவங்க பேசுகிற சுத்தமான தமிழாக இருக்கும். நம்ம வந்து சின்ன சின்ன வேலை கூட தமிழ்னு சொல்லிடுவோம், ஏன் அந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் அது தமிழ். ஆனால் அவங்க வந்து எல்லாமே உடுப்புலேருந்து பார்த்திங்கன்னா கதைக்கிறதுன்னு அப்போது பேசுகிறப்ப நம்ம அப்படியே பேசி பழகினது. அப்போது நான் இங்கேருந்து ஒரு ஷோக்கு போயிருந்தேன் கொழும்புக்கு, ஒரு லைவ் கான்சர்ட்காக. ஸோ அவங்க இங்கே இருந்தால் அவங்க ரேப்பர்ஸும் அங்கே வந்திருந்தாங்க, ஒரே ஹோட்டலில் தங்கியிருந்தோம். ஓகே, அப்போ தமிழில் வந்து மீட் பண்ணி பழகி. சரி, ஓகே, ஆமாம்,
பண்ணி இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு மிக்ஸ் பண்ணணும், புதுசாக வந்து டிஜே வித்து ரேப் பண்ணணுன்ற ஐடியாலாம் இல்லை. அவங்க ரேப் பண்ண வந்தாங்க, நான் டிஜேவாக போயிருந்தேன். பக்கத்து பக்கத்து ரூம்ன்றதுனால தம்பி ரூமுக்கு வாடா அப்படின்னேன். ஸோ ரூமில் வச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவங்க வந்து அதுக்கு பாட ஆரம்பிச்சது தான் அந்த இது. ஓகே, இப்போ அந்த ரூமில் பாடினது தான் அந்த சாங் வைரல். அங்கே பாடினது தான் கொழும்புல அந்த ரூமில் பாடினது தான். ஏன்னா இவர் டவல் போட்டு உட்காந்துருப்பாரு, மாடனாக இருக்காரு. நான் வந்து அப்படின்னா ரிஹர்சல் முடிச்சுட்டு டாய்லெட் சரியாங்க, அந்த சவுண்ட் செக் முடிச்சுட்டு சரி போய் பாடுறது குளிச்சுட்டு தவளத்துக்கள் போட்டு அப்படியே படுத்ததுக்கு ஒன்று மேலாக்க படுத்துருக்க சொன்னார். அப்படியே அண்ணா வரை சொன்னவர் பூவோம்ண்டு. அப்போ சரி ஓகே வாங்க போவோம்ன்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரூமுக்கு போயிட்டு இப்படி இவர் பின் அந்த கட்டையில் ஏர் ஃபோன் இருந்தவர் நான் முன்னுக்கு வந்தேன். அப்போ இவர் தண்டை ரெடி ஆகிக்கொண்டிருக்க பார்த்து ரெடி ஆகிக்கொண்டிருக்க அந்த பீட் கேட்டோன்னு நல்லா இருந்தேன். அந்த தருணா அந்த பீட் கேட்டோன்னே எனக்கு ஓகே இதுக்கு ரேப் பண்ணாங்க. ரெண்டு அஞ்சு வச்சு போட்டு தங்கத்தில் படிச்சு வரணும்னு படிக்கிறேன்னு இவர் பக்கத்துட்டு அப்படியே வாய் பண்ண தொடங்கிட்டேன். சும்மா சரி ஓகே என்ஜாய் பண்ணது வேணும் அப்படியே படிச்சு ஒன்று போயிருக்கல. இவர் வீடியோ எடுத்துட்டு வந்தா எனக்கு தெரியாது. ஓ வீடியோ எடுத்தது காலையில் தான் தெரியும். நிறைய இருக்கு எடுக்கணும்னு நினைச்சா அதுல நார்மல் மொபைல் எடுத்திருந்தா விட்டு அடுத்த நாள் விடிய இவர் பார்த்துட்டு நல்லா இருக்கு என்று போஸ்ட் பண்ணிட்டார். போஸ்ட் பண்ணினோன்னே எனக்கு கொலாபரேஷன் வருது, நான் பார்த்துட்டு சரி ஓகே ஆக்சப்ட் பண்ணிட்டு பின்னரம் ஈவினிங் கான்சர்ட் இருக்க அது பர்ஃபார்ம் பண்ண போயாச்சு. அடுத்த நாள் வந்தது பார்த்தா தான் அது ஏதோ ஒரு சம்பவம் செய்ய போகுது அப்படின்னு தோணுச்சு. ஓகே செஞ்சுட்டு. ஆனால் ஒன்று அந்த இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பாட்டை நாங்கள் பாடிட்டு இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பாட்டு சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த ஹோட்டல்ஸில் ஒரு வெள்ளை கலர்ல ஒரு ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, இப்படி போட்டு சரோஜா தேவி எல்லாம் எல்லாரும் போட்டுட்டு 13th ஃப்ளோர்ல இருட்டா இருக்கு அங்க போய் உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். பாட்டு பாடிட்டு பாட்டுலாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி ரொம்ப அருமையா இருந்திருக்கு. அருமை இல்லை எல்லா அளவுத்தர் பார்க்கல வடிவா இருக்கு அப்படிமாங்க. நீங்க வடிவா இருக்கீங்க அப்படின்னு நீங்க அழகா நம்ம சொல்ல காதலும் அடைவானுங்க. ஊர்ல சொன்ன காதலும் சேர்த்து அடைவானுங்க. என்ன அப்படி சொல்ற அப்படிமா அப்படி சொல்ற பெட்ட புள்ள லைக் பொன் ஆண்மகன் என்றால் ஆம்பளை புள்ள ஓகே அந்த ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள நேத்து நைட்டு மீட் பண்ணி நாளைக்கு காலையில கிளம்பலாம் அண்ணா வெளிக்கலாமா வெளிக்கலாமா டீ சாப்பிடுவோம்டா அப்படின்னு கிளம்பலான்னு சொல்றியா மதுரை சைடுல வேற அர்த்தம் வெளிக்கு போறதுன்னு வெளியில போலாம் நீங்க சொல்றீங்க இல்லையா, வெளியில போறதுனா அங்க வழியில. ஆமா எனக்கு தெரிஞ்சு இப்ப பொண்ணுங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸ்ரீலங்கால பசங்க நல்லாதான் பேசுவாங்க இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உங்களோட பேசுறது. அதோட இந்த பாட்டு ஹிட் ஆகுது அதோட காரணம் அப்படின்னா நான் வந்து அந்த பாட்டு ஒரிஜினல் வசதி இப்படி இருக்காது. அது ஒரிஜினல் வசதி பண்ணா தங்க தில்ல பாட்டு ஜவுருவோம் என்ன மயக்கிறோம் உன்னது பருவம் முன்பள்ளிக்கு மின்னு குதிர்வோம் அப்பதான் நீ பாடின ஒரு பாட்டு அதை இந்த பீட்டுக்கு போடு அப்படின்னு சொல்லி ஸ்லோவா பாட வச்சு லிரிக்ஸ் கேட்டது. ஆ நல்லா இருக்கு. எனக்கு அப்படியே இந்த டீம் பார்த்தா பாய்ஸ் படத்துல மங்களம் சார் பாதிலாம் கடைசியில மங்களம் சார் ஆக்கிட்டீங்களே. ஒரு மீட்டிங் அங்க வந்து பேசுறாங்க, பேசும்போது மங்களம் சார் சார் மங்களம் சார் ஓகே சார் பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பார்த்தா பெரிய டப்போட மேனேஜர் ஆயிடுவாங்க. ஒரு சேனல் இல்லைன்னா வானத்தை போல விஜயகாந்த் இப்படி பிடிச்சிதான் நிக்கல மலையில அப்படி
ஓகே எவ்வளோ ஃபன் ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு நிதர்ச்சியா திடீர்னு ஆகிற பாண்ட் இருக்குல்ல அது பயங்கரமாக இருக்கும் அது தமிழால் இணைந்தோம்னு சொன்னீங்க இப்போ இசையும் சேர்ந்து இருக்கு இல்லையா எவ்வளோ ஃபன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது ஃபன்னாக நான் சேர்ந்து கூட சரியான சரியோ அதோட வீடியோஸ் அவங்க செஞ்சதில்லை ஆனால் இவங்களோட சேர்ந்தவங்க அப்படின்னா லைக் அது பாசமும் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இங்கே இருக்கிறார்கள் வந்து லைக் வேணாண்டானுங்க அப்புறம் ஸ்டோரி ஆகும் அப்படி பார்த்து யாருமே லைக் அப்படி ஃபன் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம் சரியோ இல்லை துண்டு கட்டி யாரும் பார்த்துருக்கேன் நான் இருக்கேன் எனக்கு மெசேஜ் வருது உங்களை டவல் வீடியோ நல்ல டவல் வீடியோ டவல் வீடியோ இன்ஸ்டால பார்த்தா அண்ணன் டவல் ஆறுது டான்ஸ் அது என்னன்னா 15வது ஃப்ளோரில் மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்குது இந்த பக்கம் கடல் அப்போ என்ன இந்த ஆங்கிள் கேமராமேன் இவர் தான் அந்த வீடியோ பிடிச்சது இவர் தான் அது சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கீங்க எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க இவர் வந்து ரோலிங் அப்படின்ட்டார் என்னன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது எல்லாரும் அந்த டவல் எல்லாருமே பேண்ட் போட்டிருக்காங்க அதாவது இந்த ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ்ஸு சட்டி மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க இப்படி திரும்பி நின்றுருக்காங்க டவல் இங்கேருந்து வியூவில் தான் எதுவுமே போடாத மாதிரி இருக்கும் அப்படியே டான்ஸு ஓகே இங்கே அப்படியே இப்படி டான்ஸு ஓகே ஓகே அது இல்லை கங்கம்ஸு இடி இடி போட்டு டப்புனு திரும்பினப்ப எல்லாருமே கண்ணை மூடிடுவாங்க இல்லை இவங்க இவங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் மில்லியன் வியூ போன வீடியோ இருக்குது ஆனால் வந்து ஒரு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோ பட் அது பார்த்தீங்கன்னா சரியாக போகல என்ன ரீசன் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த கலாச்சாரம் வச்சு தான் வியூ போகும் இப்போ அதெல்லாம் வந்து கிளப்பில் எடுத்த மாதிரி ஷூட் பண்ணியிருப்பாங்க அதனால வியூ போகல அப்படின்னு பயப்படுறாங்க பண்பாடு வந்து லைக் கூட அங்கே இன்னும் ரொம்ப அதிகம் அங்கே ஆமாம் அது அதை முன்னிறுத்தி தான் எல்லாமே இருக்கும் அப்போ அதை நாங்கள் நினைச்சது அப்படின்னா அதை தெளிவுபடுத்துவோம் லைக் இல்லை இப்படி கிளப்பிங்கில் வந்து போகிற ஆக்கள் வந்து என்ன நடக்குதுன்ற தெளிவுபடுத்த முடிச்சுங்க ஆனால் அது வந்து எப்படின்னா இல்லை கலாச்சாரத்துக்கு முரணானதுன்றது ஸோ அப்படியான விஷயங்களையும் பண்ணுவோம் மட்டும் அது அப்படியான விஷயங்கள் நான் பண்ணுறேன் ஸோ எங்களுக்கு வந்து சில மங்களம் சார் தான் அந்த இடத்துல வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு மங்களம் சாரா மங்களம் சார் வந்து உங்களை ஐ மீன் கலாச்சார புள்ளியாக இருந்தவங்கள அப்படியே ரைட்டாக பண்ணுறாங்க அவருக்கு ஒரு டிஜேன்றதை யாருக்கும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விட்டேன் நிரூபிக்கிறதுக்காக போட்டுட்டு இருக்கேன் ஓகே வெரி ஃபன் ஆக்சுவலி இப்போ எப்படி இருக்கு லவ் அண்ட் அந்த பிக்சர் நம்ம அதாவது நம்ம சும்மாவே எங்களுக்கு வந்துட்டு ஸ்ரீலங்கன் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இப்போ இந்த ஒரு நாள் நைட்டில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவார்ல கவுண்டமணி அந்த மாதிரி அது எப்படி இருக்கு ஒரு நாள் நைட்டில் நம்ம இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டோம் நம்மளை பார்க்குறாங்க பார்க்குறோம் இப்போ உங்க நேரில் போக பார்க்குறவங்களாம் பார்த்துட்டு நல்லா பண்ணீங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே எவ்வளோ நல்லா இருக்கு இங்கே வந்து இப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இது இப்போ சிலங்கால வந்து லைக் சிலங்கால வந்து நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்குது அது மாதிரி அங்கே எங்களை லைக் நல்ல இதாக லைக் அங்கே நல்ல சப்போர்ட் இருக்குது இங்கே ஃபர்ஸ்ட் டைம் லைக் இப்படி ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே இந்தியாவில் ஆனால் இதுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணாங்க எப்படின்னா இந்தியாவில் எப்படியாவது தெரிஞ்சிடணும் இந்தியாவில் தமிழர்களுக்குலாம் போயிடணும்ட்டு அன்னை அங்கே சொல்லிட்டு வந்தது மாதிரி தான் அப்படின்னா நாங்கள் முன்னுக்கு போகிறேன் நீங்கள் அங்கே வந்துடுங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு போனது சொல்லி ரெண்டு நாளில் இங்கே வந்தாச்சு வர வேண்டி இருந்தது நான் பாட்டுக்கிட்டேன் ஓகே நான் ஒரு பார்த்து திருநெல்வேலி பையன் மதுரை பையன் போல அதாவது மதுரையில் இருக்க பிள்ளைங்க இருப்பாங்க இல்லை இல்லை அப்படிதான் மதுரை உள்ள ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே ஒருத்தன் வந்து இந்த மாதிரி இந்த ஆடுகளம் படம் பார்த்தியா அதில் ஆங்கில இந்தியன்லாம் இருப்பாங்க தெரியுமா பசங்க பிள்ளைங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முடியெல்லாம் வச்சுட்டு அப்படிதான் இருக்கீங்க ஆக்சுவலி நான் அப்படிதான் நினைச்சேன் சரி ஒரு மதுரையோ திருநெல்வேலியோ போல அங்கே இருக்க பிள்ளைங்க போல நினைச்சேன் நல்லா தமிழ் நல்லா பாடுறாப்புலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் சத்தியமா ஸ்ரீலங்கன் எனக்கு தெரியும் இவர் நல்லா அந்த பழைய ஆக்டர் இருப்பாங்கல்ல அந்த கோவில் மணி ஓசை ஒரு படம் வரல மூணு பேர் இருப்பாங்கல்ல ஒருத்தர் ஓமையா இருப்பாரு ஒருத்தர் கந்தி பெருசா கார் ஒண்ணு வாங்க பாத்து அந்த மாதிரி தனி அவர் மாதிரிதான் இருக்கு ஆக்சுவலி தனி மாதிரிதான் இருக்கு இல்ல அந்த மாதிரி
எனக்கு வந்து இது வரைக்கும் நீங்க பண்ணாத ரேப்பா இருக்கணும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா முருகர் மேல பயங்கரமா எல்லாரும் கிரேஸ் ஆகுறாங்க. இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி, ட்விட்டர் போனா, எங்க போனாலும் சரி, முருகருக்கு முருகருக்கு இது மாதிரி பண்ண முடியுமா? ஒன்னு பண்ணலாமா? பொதுகையில் தவண்டெழுந்து தோகையில் நடம்புரிந்து தோரணை படை வளர்த்த வடிவேலாம் காரிருள் கண்ணை மறைக்க பாரினை பறந்து காக்க ஆறிரு கரங்கள் தந்த வடிவேலாம் சின்ன குழந்தையில் வண்ண வடிவேலன் அறதர் கொட்டு தமாம்பள கண்ணுக்கு கோபம் கொட்டுக அவன் பழனி மேலையில் உருவானான் அறதல் அளித்த அவைக்கு லபிக்கும் பாடல்கள் சொல்லிய பாலகுமரனி பிடிய தன் உருகுமை கண்ணபதி கிளையோ நாம் தமிழில் ஒரு கடல் எந்தன் கந்தன் குருபரன் அவன் ஆதி சிவன் மகன் என்னை காக்கும் திருமகன் என்னை காக்கும் திருமகன் சூப்பர் சூப்பர் இனிமா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல அடுத்து கோயிலுக்கு போறோம் இதான் வச்சிருவாங்க கோவில் டேட் போறோம்னு சொல்லிட்டு போறோம் இல்ல இந்த வாய்ஸ் வச்சு ரீல்ஸ் பண்ணுவாங்க அப்படியே சாமி போயிட்டு சாமி அப்படி ரீல்ஸ் பண்ணுவாங்க அது மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கடா இந்த பாட் முருகனுக்கு அப்படி இருந்தா எனக்கு லைக் கஷ்டம் துன்பம் எல்லாம் மறைக்கல என்ன செய்வேன்னால் லைக் அழுது புலம்பு அப்படிலாம் செய்ய மாட்டேன் முருகன்ட்ட போய் எப்படி கும்பிடுவேன்னால் போய் அந்த எப்படி சொல்றது இந்த இப்போ ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு மச்சா எனக்கு தந்துட்டு போ அப்படி தாண்டுக்க போனோம் உரிமையாக சாப்பிட்டுதான் போயிட்டு வாசல்ல பைக் ஓடி விட்டுட்டு போயிட்டு சொல்லுவேன் இது விஷயம் எனக்கு நடக்குது இல்லை இதாக இப்படியாவது பண்ணி தந்துடு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்லுவோம் அடிபட்டு கேட்குற மாதிரி தான் இப்போ கும்பிடுறது சரியோ அப்போ அப்படியாவது கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி சோர்வாக இருக்குன்றால் அப்போ அந்த டைமில் அப்படின்ற விஷயம் தான் அது அப்படின்னா உனக்காக யாருண்டு எனக்காக வேலுண்டு தனித்தாலும் துணை நீயே முருகா ஒளிகள் இழந்து போனாலும் வழியை காட்ட நீ வேணும் முருகா 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 அப்படின்னா உனக்கு நான் கேட்குறேன் உனக்கு யார் இருக்கணும் நான் கேட்குறேன் அப்ப உனக்கு யார் இருக்குன்னு தெரியாது பட் எனக்காக வேல் இருக்குது ஸோ எனக்கு அப்படின்னா வேல் வரும் அப்படின்னு எனக்கு ஒரு க்வெஸ்சன் இப்படி அங்கே உன்னோட குரல் இங்கே வந்து புதுசாக இருக்குது நாங்களாம் லைக் பண்ணுறோம் இப்படி அங்கே நீ கோயிலுக்கு போகிற இப்போ இவ்வளோ பாட்டு உனக்கு இவ்வளோ முருகன் பாட்டு தெரியுதுன்றப்போ அங்கே வந்து பக்தியாக சத்தமாக பாடிருக்கியா கோயிலில் நான் பயனை தான் பஜனை படிச்சேன் கோயிலில் நான் சின்னலாம் எங்கள் அம்மா வந்து இப்போ கோயிலில் பஜனை படிக்க விட்டுருக்கேன் ஓகே அப்படின்னு தாளம் போட்டு இப்போ நான் பாட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே ஓகே மிருதங்க பிளேயர் பரதநாட்டியம் ஆடுறார் அப்படியே புதைச்சி வச்சுக்கோங்க போட்டுலாமா டான்ஸு நான் வந்து முருதங்கம் படிச்சேன் ஃபோர்த் கிரேட் அது மாதிரி பரதநாட்டியம் வந்து ஃபிஃப்த் கிரேட் படி படிச்சேன் நேஷனல் அவார்ட்லாம் இருக்குது நேஷனல் அவார்ட் ஆமாம் தமிழ் கடவுள்லான்னு இல்லை எல்லா கடவுள்ன்ற இதுவுமே பிடிக்கும் இப்போ இஸ்லாமா கும்புற சத்தம் அதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி ஒரு ஆசையாக இருக்கும் உடம்புல தூக்கிட்டு போகிறதா இருக்கும் அப்படி எனக்கு எல்லா விதமான எப்படியோ கடவுளை கும்பிட்டா சரி அந்த முருகனண்டா கொஞ்சம் ஒருபடி மேலே அப்படி நண்பன் மாதிரி முருகா உங்களுக்கு மட்டும் இல்லை இங்கே நிறைய பேருக்கு என்னன்னாலும் வரலாம் எங்களுக்கும் தான் எங்களுக்கு அதெல்லாம் நீங்க மட்டும் சொன்னா தான் இருக்கு நம்ம முருகன் போன வாரம் தான் திருப்பணி போயிட்டு வந்தேன் நான் அம்மா இல்ல சபதம் போட்டிருக்காங்க கூட்டிட்டு போறேன் எங்க கூட்டிட்டு போற சொல்லீங்க திருத்தணி திருத்தணி கூட்டிட்டு போறேன் சொல்லிருக்காரு ரொம்ப இஸ்லாம் போறதுக்கு முன்ன கூட்டிட்டு போறேன் அதான் பக்கத்துல நீங்க மங்களம் சார் தான் கண்டிப்பா நீங்க மங்களம் சார் தான் தேனா காம்பிரேட்ஸ் வந்துரும் ஓகே இப்போ பாட்டு எழுதுறவங்க இருக்காங்கன்னா இப்போ கவிதை தொடங்க பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பண்ணுற பொண்ணுக்கு எழுதிடுவாங்க ஒரு பொண்ணு விட்டு போனாலும் கவிதை எழுதுவாங்க அம்மாவுக்கு எழுதுவாங்க அப்பாவுக்கு எழுதுவாங்க நீங்கள் எழுந்த மாதிரி உறவு முறையில் யாருக்கு என்ன எழுதியிருக்கீங்க காதலிக்கு இருக்கலாம் காதலிக்கு ஒன் சைட் லவ் 90s கிட்ஸ் கிளம்பி இருக்காங்க கதை எழுதியிருக்காங்க இதுக்கு ஒரு பாட்டு இந்த வருஷம் ஆச்சு கல்யாணம் நடக்குமா இந்த வருஷம் ஆச்சு கல்யாணம் நடக்குமா அவள் என்னோட வன ரோசா தச்சாலை நெஞ்ச லேசா
கல்யாணம் கல்யாணம் பண்ணாம காலம் எல்லாம் வேஸ்டா 30 வயசு ஆகி போச்சு இன்னும் இல்ல கல்யாண பேச்சு ஏனோ ஏனோ இப்படி ஆச்சு வாய்ப்பில்ல ராஜா பருத்தி மூட்டை பேச என்ன பாக்கும்போது வெக்கப்பட்டுச்சு இருக்கிறா அவள நயந்தாரா அந்த மந்திரிச்ச முட்டை கண்ணில் மயக்கிறா அப்படி இருக்குது. இதே லவ் ஃபெயிலியர் இருந்தால் மறுபடி ஒரு முறை கேட்கிறேன் என்னை பிடியும் பொழுது உந்தன் மனநிலை என்ன இருதயம் விட பக்கம் தினம் ஒரு கணம் உந்தன் நினைவில் இறக்குது காரணம் என்ன முள்ளில் விழுந்த காதல் மலரே உன்னை பிரிந்து போன கணமே உன்னை நினைத்து வாடும் மனமே அழுதே கண்ணை மூடும் கணம் முந்தன் முகம் முன்னம் வருதே உள்ளத்தில் கல்லறையதை கட்டி வைத்த கணமே பள்ளத்தில் விழுந்தது இந்த பாவியின் மனமே மனமே வாசம் வீசும் பூவும் இதழில் உதித்தது மேகம் கூட கண்ணீர் மலை சொரிந்தது காதல் வழி சாவை விட கொடியது கொடியது உயிர் உயிரே போகாதே ஐயோ புதுசா புதுசா எடுத்து வர்ற சொல்லாம பொண்ணு சிரிச்சா சின்ன கண்ணு அடிச்சா கங்கன அவ முறைச்சா கூட என்ன கூற கள்ளி கனகா கண்ணுக்கு என்ன வில ஏய் பத்ரகாளியோ நீ என்ன சுத்திர லேடியோ ஏய் லண்டன் பள்ளக்காரியோ சுவிட்சர்லாந்துக்கு ராணியோ நான் நிக்கிறனி அக்கற ஒன் சைட்ல லவ் பண்றவும் அழகழகே கவுக்கிற கண்ணே கவிதை கொட்டோடி பக்கத்தில முத்தழகு நீ சிரிக்க முக்குத்தி முத்தழகு முச்சடக்கி நான் தவிக்க அடிக்கொக்கரிக்கும் செவை கொண்ட காரி இப்ப எண்டி சந்த தத்தளிக்கும் நெஞ்சுக்குள்ள தங்கமேனு டங்கனக்க சிரிச்சா பாத்தீங்களா சொல்லவா சொல்லு சொல்லு சொல்லுங்க நாம ஒரு ஸ்கிரீனிங் சரி விடுங்க வந்து போங்க அந்த அச்சோ வேர்ட்ஸ் வந்து அதுல அந்த பொண்ணு சிரிச்சா அச்சோ அந்த லைக் நல்லா இருக்கும் அந்த இதெல்லாம் வந்து இப்ப நான் முன்னாடி ஓலா Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's number one travel brand.